அல்லாமா ரூமி, ரூமியை விட விளக்கம் உள்ளவர் ஒருத்தர் வேணுமா? அவருக்கு ஒரு ஷேக் தேவைப்பட்டது. ஷம்ஷே தப்ரீஸ், ரூமி தன்னுடைய கிதாபத் எழுத்துக்களையில் ரூமிக்கு நிகர் யாரும் இல்லை. உதாரணம் கொடுப்பதில் ரூமுக்கு நிகர் யாரும் இல்லை. எல்லாத்தையும் எழுதி கொண்டு போய் ஷம்ஷே தப்ரீஸ் இடத்திலே கொடுக்க பக்கத்தில் இருந்த நீர் தடாகத்தில் தூக்கி போட்டாங்களாம். எழுதினதை தூக்கி போட்டா இன்னைக்கு மாதிரி ஜெராக்ஸரா இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம விவரமான ஆளுக யார்த்தையாவது கொடுக்கறதா இருந்தா 10 ஜெராக்ஸ் எடுத்துட்டு தான் கொடுப்பாரு. ஏன்னா அவன் ஏதாவது அழிஞ்சிட்டா என்ன செய்யறதுன்னு. ஆனா அந்த காலம் அப்படி இல்ல. தண்ணீரிலே போடுகிற போது ரூமி ரஹ்மத்துல்லாவினுடைய உள்ளமெல்லாம் நடுங்கி போகிறது. இப்படி தண்ணீரை தூக்கி போட்டாரே, அல்லாஹு அக்பர். ஷம்ஷே தப்ரீஸ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா தண்ணீரிலிருந்து அந்த கடிதத்தை எடுக்கிறார்கள், ஒரு எழுத்து கூட மாறவில்லை. ஷேக்கின் கைப்பட்ட கடிதம் தண்ணீரில் படுகிற போது தண்ணீருக்கு அழிக்கிற ஆற்றல் கூட இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார்கள் அல்லாமா ரூமி. ஒரு நல்லவரின் தொடர்பு இல்லை என்றால் இந்த ரூமி உலகத்தில் இல்லை.